ஹலோ எவ்ரிமன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் ஒக்காப் சீரியஸ் ஃபோர் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி த்ரீ சீரியஸ் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் ஒக்கேப்லரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சீரியஸ் பார்த்துட்டு வந்துடுங்க இது சீரியஸ் நம்பர் ஃபோர் வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு வேர்டு லெஜண்ட் லெஜண்ட்னா என்னென்னா ஒரு ஃபேமஸான ஆள் இல்லை ஒரு ஃபேமஸான ஸ்டோரி இல்லைன்னா ஒரு ஃபேமஸான ஈவெண்ட் அதை தான் லெஜண்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எ ஃபேமஸ் ஓல்டு ஸ்டோரி தட் மே பி ஆர் மே நாட் பி ட்ரூ ஒரு ஃபேமஸான ஸ்டோரி அது உண்மையாகவும் இருக்கலாம் அந்த ஸ்டோரி இல்லை பொய்யாகவும் இருக்கலாம் அதான் லெஜண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு ஃபேமஸ் பர்சன்ட்ட லெஜண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஒரு ஃபேமஸான ஈவெண்ட்டை நம்ம லெஜண்ட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா மரபு வழி கதைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா புகழ்பெற்ற ஒருவர்னு சொல்லுவாங்க அதுதான் லெஜெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் தேர் இஸ் அ இன்ஃபர்மேஷன் அபவுட் யூனிகான்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் இன் லெஜண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அதாவது பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய லெஜெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா யூனிகானும் ட்ராகன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய லெஜெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா யூனிகானும் ட்ராகனும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிக் என்னன்னா என்னென்னா ஒத்த கொம்பு உள்ள குதிரை மாதிரி உள்ள ஒரு விலங்கு இன்னொன்று ட்ராகன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சரி ஓகே லெஜண்ட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குன்னு நான் சொன்னேன் என்ன சொன்னேன் மரபு வழி கதை அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா மித்தாலஜி எப்பிக் சகா ஃபோக்டேல் ஃபோக் லோர் ஸோ இப்படிலாம் சொல்லலாம் மறுபடியும் சொல்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் மித்தாலஜி எப்பிக் சகா டேல் ஃபோக் லோர் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து லெஜண்ட்டுக்கு பதிலாக இப்போது அந்த மரபு வழி கதைன்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அதே இன்னொரு மீனிங் என்ன சொன்னேன் புகழ்பெற்ற ஒருவர் அதை எப்படி சொல்லலாம் அதாவது என்னென்னா செலப்ரிட்டி மெகாஸ்டார் செலபிரிட்டி மெகாஸ்டார் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் ஓகே ஓகே இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னவாக இருக்கும்னா தெளிவின்மை இப்போ ஒரு செலப்ரிட்டி மெகா ஸ்டார்னா என்னது தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் அந்த செலப்ரிட்டி இவர் தான் இந்த மெகா ஸ்டோரி ஒரு ஃபேமஸான ஒரு ஓல்டு ஸ்டோரி எதா ஒன்று சொல்லுங்கள் மகாபாரதம் மகாபாரதம் இந்த ராமர் ஸ்டோரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்துச்சா நடந்துக்கில்லையான்னுலாம் தெரியாது அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுது இல்லையா ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் அது தெளிவாக எல்லாருக்குமே தெரியுது ஸோ அதற்கு ஆப்போசிட் மீனிங் தெளிவின்மை அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்ச்கியூரிட்டி ஆப்லிவியன் நான் என்டிட்டி என் கூட சேர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்கியூரிட்டி ஆப்லிவியன் நன் என்டிட்டி அப்படிலாம் சொல்லலாம் ஓகேவா தெளிவின்மை அப்படிங்கிறத ஓகே அடுத்த வோர்டு பார்க்கலாமா அடுத்த வேர்டு என்னென்னா இன்கூமெண்ட் இன்கூப்மெண்ட் இன்கூமெண்ட்னா என்னென்னா அது நவுனாகவும் வரும் இன்னொன்று அட்ஜெக்டிவாகவும் வரும் இன்க்ரூப்மெண்ட் பொறுத்தவரையில் நவுனாகவும் வரும் அட்ஜெக்டிவாகவும் வரும் ஸோ அதான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட்டாக கரண்ட்லி ஹோல்டிங் எனி போஸ்ட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பதவி ஓகேவா நெசஸரி அ டியூட்டி அது ஒன் ஆஃப் த உங்களுடைய வேலை நெசஸரி அஸ் அ டியூட்டி அப்படின்னா அது ஒன் ஆஃப் த உங்களுடைய வேலை ஓகே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இது உங்களுடைய பொறுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் இன்குபென்ட் ஓகேவா இதற்கு ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று பதவி வகிப்பவர் இன்னொன்று கட்டாயமான ரெண்டு மீனிங் இருக்குது சரியா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் த இன்கூமெண்ட் பிஎம் ஆஃப் இந்தியா இஸ் நரேந்திர மோடி பிஎம் போஸ்ட்டில் யார் இருக்கா நரேந்திர மோடி இருக்கா இன்கூமெண்ட்னால் கரண்ட்லி அவங்க வகிக்கக்கூடிய பதவி ஸோ நரேந்திர மோடி இப்போ கரண்ட்டாக எந்த பதவியில் இருக்கார் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார் பிஎம்மாக இருக்கார் எதனோட பிஎம்மாக இருக்கார் இந்தியாவோட பிஎம்மாக இருக்கார் ஸோ இதுதான் இன்கூப்மெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சா நான் ரெண்டு மீனிங் இருக்குதுன்னு சொன்னேன்னா இன்க்ரூவ்மெண்ட்டுக்கு பதவி வகிப்பவர் இன்னொன்று கட்டாயமான பதவி வகிப்பவர்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய போஸ்ட்னு சொன்னல அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் எக்ஸிஸ்டிங் என்னது எக்ஸிஸ்டிங் இன்னொரு ஓர்டு கூட சொல்லலாம் ரிகைனிங் என்னது ரிகைனிங் ஐஎன்ஜி ஓகேவா ரைனிங் கரெக்டாக சொல்லணும்னா ரைனிங் எனக்கே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரலைங் என்னது எக்ஸிஸ்டிங் அப்படி இல்லைன்னா ரைனிங் அப்படி சொல்லலாம் ரைனிங் ஓகே அடுத்தது கட்டாயமான அந்த இடத்துல இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஆப்ளிகேட்டரி ஆப்ளிகேட்டரி ரெக்வஸ்டி கம்பல்சரி ரெக்வஸ்டி கம்பல்சரி ஓகே இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னவா இருக்கும் கட்டாயம் இல்லாத இல்லையா ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஆப்ஷனல் வால்யூண்டரி கம்பல்சரிலாம் எதுவும் கிடையாதுப்பா உங்கள் இஷ்டம் வரலாம் வராமலே இருக்கலாம் வால்யூண்டஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுதான் ஆப்ஷனல் வால்யூம் டெரி ஓகே Opposite ஆப்போசிட் மீனிங் அதெல்லாம் ஓகேவா ஓகே அடுத்த வேர்டு வந்து Incessant என்னது இன்சஸ்ஸன்ட் அப்படின்னா நெவர் ஸ்டாப்பிங் நெவர் ஸ்டாப்பிங் அதான் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அதை ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது அதான் ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ அதுதான் இன்சஸ்ஸன்ட் இடைவிடாத தமிழில் சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அட்லாஸ்ட் கடைசியாக ஆஃப்டர் நியர்லி டுவெல் மந்த் அட்லாஸ்ட் கடைசியாக பன்னெண்டு மாதம் இந்த இன்சன் லேபர்னால த ஒர்க் வாஸ் நியர்லி கம்ப்ளீட்டர் இந்த கண்டினியூஸாக வரக்கூடிய லேபர்னால இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு கடைசி பன்னெண்டு மாதமாக இந்த இன்சஷன் கண்டினியூவாக வரக்கூடிய லேபர்னால இந்த ஒர்க்கு நியர்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னது கண்டினியூவல் இடைவிடாத வரக்கூடிய லேபர் லீவ் போடாமல் வரவங்க சரியா ஓகே இதற்கு இன்சன் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா ஒரு கண்டினியூவல் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது நெவர் ஸ்டாப்பிங்காக ஸோ அதுக்கு இன்னும் வேறு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கண்டினியூவல் கான்ஸ்டன்ட் அன்அபேட்டிங் அபேட்டிங் சீஸ்லெஸ் மறுபடியும் சொல்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் கண்டினியூவல் கான்ஸ்டன்ட் அன் அபேட்டிங் இன்டர்மினபிள் சீஸ்லெஸ் எப்படிலாம் சொல்லலாம் ஓகே இதற்கு ஆப்போசிட் மீனிங் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இடை இடை நிகழ்கின்ற அதாவது கொஞ்சம் இடையில கேப் விட்டு கேப் விட்டு பிரேக் விட்டு பிரேக் விட்டு ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் இதற்கு ஆப்போசிட் மீனிங் இல்லையா அதை எப்படி சொல்லலாம் ஒகேஷ்னல் தொடர்ச்சியாக ஒரு வேலை நடக்காமல் அந்த சீசன் டைமில் மட்டும் வேலை நடக்கும் இல்லையா ஸோ அதை எப்படி சொல்லலான்னா ஒகேஷ்னல் பீரியாடிக் டிஸ்கண்டினியூவஸ் மறுபடியும் சொல்கிறேன் ஒகேஷ்னல் பீரியாடிக் டிஸ்கண்டினியூவஸ் ஓகே நெக்ஸ்ட் வோர்டு பார்க்கலாமா இன்ஸ்டிகேட் இன்ஸ்டிகேட்னா என்னென்னா ஒரு விஷயத்தை துவங்கி வைக்கிறது துவங்கி வைக்கிறது இல்லைன்னா அதற்கு நெகட்டிவ் சென்ஸில் சொல்லணும்னா தூண்டி விடுறது ஸோ பாசிட்டிவ் சென்ஸில் சொல்லணும்னா துவங்கிறது அதாவது ஒரு செலப்ரி செலப்ரிட்டியை கூட்டிகிட்டு வந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் அதற்கு பேர் என்னென்னா இன்ஸ்டிகேட் பாசிட்டிவ் சென்ஸில் சொல்லணும்னா நெகட்டிவ் சென்ஸில் சொல்லணும்னா ஒருத்தரை தூண்டி விட்டு ஒருத்தர் மேல கோப்பட வைக்கிறது அது நெகட்டிவ் சென்ஸ்ல வந்துடும் சரியா சரி ஓகே இதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்றாங்கன்னா சுச்சுவேஷன் டு ஹேப்பன் பை யுவர் ஆக்ஷன்ஸ் உங்க மூலமா அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் சிகரெட் ஸ்மோக்கிங் கேன் ஈஸிலி இன்ஸ்டிகேட் அண்ட் ஆஸ்மா அட்டாக் இன் எ பர்சன் ஹுஹாஸ வீக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் யாருக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது மூச்சு விடக்கூடிய குழாய் வீக்காக இருக்கோ அவங்க சிகரெட் குடித்தாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு ஆஸ்மா அட்டாக் துவங்கிடும் ஆஸ்மா அட்டாக் ஆகிடும் உடனடியாக துவங்கிவிடும் அந்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இன்ஸ்டிகேட்னா துவங்குதல்னு ஒன்று சொல்லலாம் இன்னொன்று தூண்டுதல்னு சொல்லலாம் துவங்குதலுக்கு இங்கிலீஷில் எப்படிலாம் சொல்லலான்னா இனிஷியேட் லான்ச் ரெண்டு மீனிங் இதுக்கு இன்ஸ்டிகேட்டுக்கு துவங்குதலை எப்படி சொல்லலாம்னா இனிஷியேட் பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க ஆக்டிவேட் பண்ணாங்க ஜெனரேட் பண்ணாங்க ஓகே இன்னொரு மீனிங் என்னது தூண்டுதல் அதாவது ஒருத்தரை என்ன சொல்கிறது ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அவங்க மேலே கோப்படம் வைக்கிறது ஸோ அதுதான் தூண்டுதல் நெகட்டிவ் சென்ஸில் சொல்லணும்னா இன்சைட் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இன்சைட் ப்ரொவோக் ஸ்டிமுலேட் மறுபடியும் சொல்கிறேன் இன்சைட் ப்ரொவோக் ஸ்டிமுலேட் ஓகே ஓரளவுக்கு இதில் ஒரு ஃபோர் வேர்ட்ஸ் மெயினான வேர்ட்ஸு அதற்கு சப்போர்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி வேர்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ